ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வெளியிலே சங்கீதம் 99 நாம் வாசிக்க கேட்டோம். வாசிக்கப்பட்ட சங்கீதத்தில் 7வது வசனத்திலிருந்து நாம் சற்று தியானிக்கலாம். சங்கீதம் 99 7வது வசனம், மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பேசுகிறவர். மனுஷரோடு கூட காலாகாலங்களில் அவர் பேசிக்கொண்டே வருகிறார். இன்றைக்கும் அவர் பேசுகிறத நாம் பார்க்க முடியும். அவர் மனுஷனோடு கூட இடைப்பட அல்லது ஐக்கியம் வைக்க அவர் அதிகமாய் விருப்பம் கொள்கிறவராய் காணப்படுகிறார். பேசுகிறார் என்று சொல்லும்போது அவர் பேசுகிறதன் மூலமாய் அவருடைய அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். மாத்திரமல்ல, நாம் அவருக்கு எவ்வளவு பிரியமானவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் நம்மோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை குறித்தும் அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து அவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, தாம் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை குறித்தும் அவர் பேசுகிறத கர்த்தருடைய வேதத்தில் நான் வாசிக்க முடியும். அதில் இந்த நாளில் ஒன்று ரெண்டு காரியங்களை மட்டும் நான் சுருக்கமாய் உங்களோடு கூட சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இங்கே வசனத்தில் நான் வாசித்தோம், மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். கர்த்தர் யாரோடு பேசினார் முதல்ல என்று நாம் பார்க்கும்போது, அங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட பேசுகிறத நாம் 19 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆனால் இங்கே நான் வசனத்தில் பார்க்கும்போது, இந்த 24 அதிகாரத்தில் மோசையோடு கூட கர்த்தர் பேசுகிறவராய் காணப்பட்டார். மோசைக்கு கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் இறங்கி வந்து அவனோடு பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். நான் வசனத்தை வாசிப்போமானால் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 16 வசனம், மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 அதை மூடியிருந்தது. 7வது நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். இங்கே கர்த்தர் மேகஸ்தம்பத்திலிருந்து பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 19 நாம் வாசிக்கிற வழியிலேயும் கூட அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போமானால் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 20வது வசனம், கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசே மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனார். அங்க முதல்ல அவர் மோசையோடு கூட பேசுகிற காரியம், தம்முடைய கட்டளைகள் கற்பனைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இரண்டாவது ஒரு அனுபவத்தை நாம் பார்ப்போமானால், தேவன் மோசையோடு பேசினதற்கு ஒரு காரணம் என்னவென்று பார்க்கும்போது, தான் உண்டு பண்ண வேண்டிய ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை அவனுக்கு தரும்படியாய் தேவன் அவனை மலையின் மேல் ஏறி வர சொன்னதை நாம் பார்க்கிறோம். அங்கே 24 பார்ப்போமானால் 18வது வசனம் சொல்கிறது, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 அங்கே கர்த்தரோடு கூட மலையிலே காணப்படுகிறார். அப்ப கர்த்தர் மேகத்தின் நடுவில் இறங்கி மோசையோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார்.
நாற்பது நாட்கள் மோசே மலையின் மேல் காணப்படுகிறார். மோசையோடு கர்த்தர் பேசின காரியம் என்ன? மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. நான் உனக்கு காண்பித்தேன், நீ அதை பார்த்தாய், நீ பார்த்த மாதிரியின்படி செய்ய கவனமாயிரு. அப்போ கர்த்தர் ஒரு மாதிரி அவனுக்கு காண்பித்திருக்கிறார். என்ன மாதிரி? தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? வாசம் செய்ய விரும்புகிறார். அதைத்தான் நாம் பார்க்க முடியும். இந்த 25 அதிகார யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8 வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்வாயாக, உண்டாக்குவாயாக. நான் தேவன் ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார், அவர்களோடு கூட தங்கியிருக்க விரும்புகிறார், அவர்களோடு கூட ஐக்கியம் பாராட்ட, அவர்களோடு கூட தம்முடைய அன்பை வெளிப்படுத்த, அவர்களுக்கு தாம் யார் என்பதை காண்பிக்க தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண என்ன செய்கிறார், விருப்பம் கொண்டவராய் காணப்படுகிறார். ஆயினத்தான் மோசையோடு கூட கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் இறங்கி வந்து அவனோடு கூட பேசுகிறார், மோசையே நான் ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன், இந்த மாதிரியின்படி செய்ய நீ எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. மோசே 40 நாளைக்கு பிறகு இறங்கி வந்து கர்த்தர் சொன்ன மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்தார், அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். தாம் உண்டு பண்ணின, மோசே உண்டு பண்ணின அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா வேலையும் செய்து முடித்த பிறகு தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வருகிறவராய் காணப்பட்டார். ஒரு பெரிய மகிமையான ஒரு அனுபவம். இந்த காலையில நான் ஒன்று சொல்லட்டும், தேவன் பேசுகிறவர். எதற்கு என்று சொன்னால் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட எப்பொழுதும் அவர் தங்கி இருக்க விருப்பம் உடையவராய் காணப்படுகிறார். அவருடைய ஜனங்களாகி நாம் அவருடைய சத்தத்தை கேட்கவும், அவரை ஆராதிக்கவும், அவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளவும் அவர் விருப்பம் உடையவராய் காணப்படுகிறார். ஆகையால் முதலாவது காரியம், தேவன் மோசையோடு பேசுவதற்கு ஒரு காரணம், ஜனத்தின் நடுவிலே அவர் வாசம் பண்ண. இன்றைக்கு நம்முடைய நடுவில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரே. வேதத்தில் நான் வாசிக்கும் போது 82 சங்கீதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சபையில் தேவன் என்ன செய்திருக்கிறார், எழுந்திருக்கிறார். அப்போ சபையிலே கர்த்தர் எழுந்தெழுகிறவர் எதற்கு, அவர் நடுவிலே அவர் உலாவ, கிரியை செய்ய, அவர்களை ஆசீர்வதிக்க, ஒவ்வொருவருக்கு வேண்டிய நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க அவர் தம்முடைய ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய ஐக்கியம் நமக்கு தேவை. அவர் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் ஜீவிப்பது என்பது கூடாத காரியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகையால் பேசுகிறவர் சொல்லுகிற காரியத்தை செய்வோமானால் அவர் நம்மோடு எப்பொழுதும் காணப்படுகிறவராய் இருப்பார். ரெண்டாவது காரியம், கர்த்தர் பேசின மற்றொரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3:4 வசனத்தை பாருங்கள். அவன் பார்க்க எப்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். தேவன் மேகத்தின் நடுவிலிருந்து மட்டுமல்ல, மேகஸ்தம்பத்திலிருந்து மட்டுமல்ல, முட்செடியின் நடுவிலிருந்தும் தேவன் மோசையோடு கூட என்ன செய்தார், பேசுகிறவராய் காணப்பட்டார். ஒரே பின்னும் தேவ பர்வத தண்டைக்கு தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார். அந்த இடம் புதிதல்ல, எத்தனையோ முறை அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட அந்த நாளிலே தன் மாமனாருடைய ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தபோது தூரத்திலே ஒரு முட்செடியை கண்டான். அது ஜுவாலித்து எரிந்து கொண்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறதை கண்டு அதிசயப்பட்டான்.
அது உற்று பார்க்கவே அவனுக்கு பயமாய் காணப்பட்டது, துணியாமல் இருந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கிட்ட போகும்படியாய் தீ விரித்த போது முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் அவனோடு பேசினார். காரணம் என்ன? முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் அது என்ன செய்யவில்லை, வெந்து போகவில்லை. எந்த ஒரு மரமும் எரிந்தால் சாம்பலாகி போடும், ஆனால் இந்த முட்செடியோ எரிகிறது ஜுவாலித்து, ஆனால் அது வெந்து போகவில்லையே. இது என்ன அதிசயம் என்று பார்க்கத்தான் கிட்ட போனான். கர்த்தர் மோசேயை கூப்பிடுகிறவராய் காணப்பட்டார். இந்த அழைப்பு எதற்கு? தாம் தம்முடைய ஜனத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை மோசே அறிந்து கொள்ளவும், தம்முடைய திட்டத்தை அவன் மூலமாய் நிறைவேற்றவும் தேவன் நம்மளுக்கு அழைப்பை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நான் இன்னொன்று சேர்த்து சொல்ல வேண்டுமானால், தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை அன்றைக்கு நினைவு கூர்ந்து மோசேயை அழைக்கிறார். மோசே மோசே என்று சொல்லி அப்படியானால் அவருடைய அழைப்புக்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. தாம் தம்முடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை அவர் என்ன செய்கிறவர், நினைவு கூறுகிறவர். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஜனங்களுடைய கூக்குரலை சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அந்த நாட்களிலே தான் அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், அவருடைய திட்டம் என்ன? அவர்கள் எகிப்திலே காணப்படுவது அல்ல, அவர்கள் எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அப்படியானால் மோசேக்கு ஒரு அழைப்பு வேண்டும். மோசே என்கிற இந்த மனுஷன் அழைக்கப்படாதபடிக்கு அவனை கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கர்த்தர் மோசேயை அழைப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. வசனத்தில் நான் வாசிப்போமானால் இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் இவ்விதமாய் நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? முதலாவது அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 7 23 வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் என்ன செய்தது? ஒரு எண்ணம் உண்டாயிற்று, ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை. யாரை குறித்து? தன் சகோதரரை குறித்து. தேவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னே ஏதோ ஒரு காரியத்தை அவரிடத்தில் காண்கிறார். அவருடைய செய்கை, அவருடைய விருப்பம், அவருடைய செயல்பாடுகள், இவைகளை பார்க்கிறார். பார்த்துத்தான் எந்த மனுஷனையும் இந்த கனமான ஊழியத்திற்கு அழைக்கிறவராய் காணப்படுகிறார். மோசேக்கு இதுவரைக்கும் அவன் பார்வோனுடைய அரண்மனையில சகல வித்தைகளையும் சகல சாஸ்திரங்களையும் சகல காரியங்களையும் படித்து எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடைந்தவனாய் வல்லவனாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தான் அரண்மனையில் சொகுசான ஒரு வாழ்க்கை, அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறார். அடுத்தது பார்வோனுக்கு அடுத்த பட்டத்தில் இவன்தான் கடந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் தன் சகோதரராகிய எபிரேயர் மேல் அவனுக்கு ஒரு விருப்பம் உண்டாயிருந்தது. அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களை கண்டு அவர்களை என்ன செய்யும்படியாக, சந்திக்கும்படியாக ஒரு எண்ணம் அவர்களுக்குள் அவனுக்குள்ள என்ன செய்தது உண்டாயிரு. இந்த எண்ணம் தான் அவர்களை போய் சந்திப்பதற்கு ஏதுவாக இருந்த இந்த எண்ணம் தான் மோசேயை கர்த்தர் முட்செடியிலே இருந்து வரவழைப்பதற்கு ஏதுவாக இருந்தது. என்னுடைய இந்த ஊழியத்தை செய், இந்த பெரிய பொறுப்பை உன் கையிலே ஒப்புவிக்கிறேன், போய் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வா. இந்த காலை நேரத்தில் நான் ஒன்று சொல்லுகிறேன், நமக்குள்ளே ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் இருக்குமானால் தான் மெய்யாகவே
கர்த்தர் நம்மை அழைக்க முடியும். அருமையான கர்த்தருடைய தாசனாகிய பவுலடியாரை குறித்து வாசிப்போமானால், அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாயிருந்தது. அந்த வைராக்கியம் தான் கர்த்தர் அவனை சந்திப்பதற்கு ஏதுவாய் காணப்பட்டது. எப்படியாயிலும் இந்த மதஸ்தரை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம், அதற்காக அவன் செய்த கிரியைகள், அவன் கடந்து போன அனுபவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துத்தான் அவனை பிடித்தார். மத்தியானத்திலே ஒரு பெரிய ஒளி அவனுக்கு முன்பதாய் தோன்றி, அவன் சடுதியிலே கீழே விழுந்து முகங்குப்புற விழுந்து கிடந்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? பவுலோடு கூட சவுலோடு கூட கர்த்தர் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படியானால் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஏசு கர்த்தர் சொல்லும்போது சொன்னான், எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். மூன்று நாள் அப்பம் சியாமலும் தண்ணீர் குடியாமலும் காணப்பட்டான். கர்த்தர் அனனியா மூலமாய் தன்னுடைய சித்தத்தை பவுலுக்கு சவுலுக்கு வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு வைராக்கியத்தை கண்டு, ஒரு வாஞ்சியை கண்டு, பிறகுதான் கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கிறத பார்க்கிறோம். இந்த காலை வெளியில ஒன்று சொல்கிறேன், நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குமானால், நமக்குள்ள ஒரு வாஞ்சிய விருப்பம் இருக்குமானால், மெய்யாகவே கர்த்தர் நம்மை தம்முடைய வேலையை செய்வதற்கு அழைக்கிறவராய் காணப்படுவார். ஆகையால் இந்த காலை வழியில கர்த்தர் பேசுகிற எத்தனையோ தருணங்கள் உண்டு, அது எல்லாவற்றையும் பேசி கொண்டு போனால் நேரம் கடந்து போய்விடும். ஆனால் கர்த்தர் மோசையோடு கூட மேகஸ்தம்பத்தில் பேசுறதற்கு காரணம், தேவ ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு, முட்செடியின் நடுவிலே இருந்து கர்த்தர் பேசுறதற்கு ஒரு காரணம், தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வருவதற்கு. இன்றைக்கும் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார், இந்த அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதிருங்கள், கடினப்படுத்தாதேங்கள். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். அவருடைய சத்தம் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்வோமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.